எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேப்பி செல்வி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பிதுக்கு பருப்பு ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/4 கிலோ மொச்சப்பயிர் வாங்கி ஃபுல் நைட்டு ஊற வச்சுட்டு பிதுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் 7 to 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கையில் வச்சு அழுத்துனீங்கன்னா அந்த பருப்பு தனியாக வந்துடும், தோல் தனியாக வந்துடும். அந்த மாதிரி பிதுக்கி எடுத்துக்கோங்க. அதான் பிதுக்கு பருப்புன்னு சொல்கிறது. இந்த மாதிரி பிதுக்கி எல்லா பருப்பையும் எடுத்து கழுவி எடுத்து நான் வச்சுருக்கேன். நான் இது யாருக்காவது தெரியாமல் இருக்குமே பிதுக்கி காமிக்கிறேன். தெரிஞ்சவங்கன்னா சரி, தெரியாதவங்க இந்த மாதிரி பிதுக்கி எடுத்துக்கோங்க. 2 விரலையும் வச்சு அழுத்துனீங்கன்னா தனித்தனியாக வந்துடும், தோல் தனியாக பருப்பு தனியாக. இப்போ நம்ம அந்த பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ நம்ம அதை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பருப்பை. எனக்கு 3 சவுண்ட்லேயே நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கரண்டி வச்சு கிண்டினாலே நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. உங்கள் குக்கர் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வேக வச்சுக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானோன்னா கடுகு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், உளுந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 20 சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 காஞ்ச மிளகாய், 1 பச்சை மிளகாய், 4 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 4 தக்காளி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம், காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிடலாம். நீங்கள் இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்க, உப்பு நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயமே சேருங்க. பிதுக்கு பருப்பு டேஸ்ட் அருமையாக இருக்கும். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். அதிலே 1 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துக்க மொச்சப்பயிர் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சு நல்லா தக்காளி இந்த அளவுக்கு கரைஞ்சி வர அளவுக்கு வதங்கி வந்துடட்டும். அதிலே 100 ml போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க, நல்லா மலமலன்னு கொதிக்கிற வரைக்கும். இந்த மாதிரி கொதித்து வந்த பிறகு நம்ம வேக வச்ச பருப்பு அதில் சேர்த்துக்கலாம். அதிலே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கலாம். அதில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. பத்தலைனா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எனக்கு பத்தலை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். தேங்காய் பூ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். தேங்காய் பூ 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் தேங்காய் பூ கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். அதிலே லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சாப்பிட்றப்பையும் சேர்த்துக்கலாம், இந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளுக்கு பிதுக்கு பருப்பு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இந்த பிதுக்கு பருப்பு நீங்கள் 1 தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.